ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடலென நான் உயிரணனி போன பகுதிக்கு லைக் கமெண்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் இப்போ வாங்க அடுத்த பகுதிகளை வாசிக்க ஆரம்பிக்கலாம் அத்தியாயம் பதினெட்டு மதுரா என்னம்மா ஏன் அழுற பேத்தியை மார்போடு அணித்து கொண்டு கேட்டால் சங்கரவல்லி பாட்டி அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க பாட்டி செத்து போயிட்டாங்க பாட்டி கத்தலோடு வெளிவந்த மதுரவள்ளியின் கூக்குரலில் சங்கரவள்ளி பிடித்து அமர்ந்து விட்டாள் தன் மடியில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருப்பவளின் பிரச்சனை கூட அவளுக்கு இல்லை கனநாதன் அவள் தவள்களை தொட்டு அசைத்தான் அம்மா அம்மா இ இது இது நிஜமாக தம்பி அளவில்லா வேதனையை விழிகள் பிரதிபலிக்க தலையசைத்தால் சுந் தலையசைத்தான் சங்கரவல்லி வெடித்த அழுதுகையோடு தன் மடியில் கிடந்த மதுரவல்லியை வாரி அணைத்து கொண்டாள் பெருமூச்சோடு அவர்களை பார்த்துவிடு கனநாதன் எழுந்து உள்ளே போனான் சிறிது நேரம் கழித்து இரண்டு டம்ளர்களில் சூடான காஃபியுடனும் ஈர டவலுடனும் வந்தான் இரண்டு பெண்களையும் அதட்டி அழுகையிலிருந்து மீட்டு டவளால் முகம் துடைத்து காஃபியை கைகளில் திணித்தான் மிரட்டலான குரலில் குடிக்க வைக்க முயற்சித்தான் பூங்கத்து போல வளர்த்த பிள்ளைய இப்படி பருந்துக்கு கொடுத்துட்டேனே புலம்பியவளை தோல் தட்டி அமர்த்தினான் தேற்றிக்கொள்ளுங்கள் அம்மா இதோ உங்கள் பேத்தியை பாருங்கள் எப்படி அழுது கொண்டிருக்கிறாள் இவள் சின்ன வயதிலிருந்தே உறவினர்களே பாசத்தை அறியாமலேயே வளர்ந்தவள் இவளுக்காகவாவது உங்களை தேற்றிக் கொள்ளக்கூடாதா கணநாதனின் சரியான கேள்வி சங்கரவல்லியின் பாச இதயத்தை துளைக்க அவள் வேகமாக கண்களைத் துளைத்து ஆமாம் நான் அழமாட்டேன் அஜாக்கிரதையாக என் கண்ணை தவறவிட்டு விட்டேன் என் கண்மணியை எப்படி விடமாட்டேன் மதுராக்குட்டி நீ கிளம்புடா நம்ம வீட்டுக்கு போகலாம் சங்கரவல்லி எழுந்து மதுரவல்லியின் கைப்பற்றி கொண்டு கிளம்ப முயன்றாள் கணநாதன் மதுரவல்லியின் தோலை அழுந்த பற்றி தன்னோடு அணைத்தபடி நின்றான் இவள் இருக்கட்டும் அம்மா நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தார்கிட்ட போய் விசேத்த சொல்லுங்க அதுக்கு பிறகு இவளை நான் கூட்டி கூட்டி வருகிறேன் சரிதான் தம்பி நான் அவரிடமும் பிள்ளைகளிடமும் எல்லாவற்றையும் சொல்லி அவர்களையே இங்கே கூட்டி வருகிறேன் வயதை மறந்து ஓடினாள் சங்கரவள்ளி இன்னமும் எம்மிக் கொண்டிருந்த மதுரவல்லியை தன்னோடு அணைத்துக் கொண்டான் கணநாதன் பேபி போதுண்டா அழுது அழுது குரலே மாறிவிட்டது பார் கண்டிப்போடு தலைவரடி உச்சியில் இதழ் பதித்தான் நீங்கள் சொன்னதில் நிறைய விஷயம் எனக்கே தெரியாது டாக்டர் அம்மாவை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டாரா அப்பா சிச்சி அந்த ஆளை அப்பான்னு கூப்பிடவே நான் கூசுது ம் மதுரா உன் அம்மாவின் மானம் சம்பந்தப்பட்ட உறவு இது உன் அம்மா வேலை பார்க்கும் துறை மிக எளிதாக அவர்களுக்கு தப்பான பட்டத்தை சூட்டிவிடும் வாழ்நாள் முழுவதும் பிரணத்தையே அனுபவித்து மறைத்தவருக்கு மறைந்தவருக்கு நாம் காட்டும் மரியாதை இது அல்ல நீ சந்திரலாலை நிச்சயம் அப்பா என்றுதான் அழைத்தாக வேண்டும் மெல்ல அவளை சோஃபாவில் அமர்த்தினான் சற்றே நின்றிருந்த மதுரவல்லியின் கண்கள் மீண்டும் உடைப்படுத்தன தானோ என்னவோ அம்மா ஒரு நாள் கூட அப்பாவை பற்றி என்கிட்ட தவறாக ஒரு சொல் கூட சொன்னதில்ல டாக்டர் ம் அப்பா மகள் உறவு சுமூகமாகவே போகட்டும்னு உன் அம்மா நினச்சிருக்கலாம் கணநாதன் மெல்ல அங்கமெங்கும் நடந்தபடி இருந்தான் இன்னமும் யாரை எதிர்பார்க்கிறீர்கள் டாக்டர் அவனது யோசனை நடையை பார்த்து கேட்டாள் இந்த ஊர் மிராசுதாரரை உன் தாத்தாவை அவரது கோபத்தை தாத்தா கொஞ்சம் பதட்டமாகவே உச்சரித்தாள் மதுரவல்லி இதுவரை ஒரு நாளும் அவள் மிராசுதாரிடம் நேருக்கு நேர் என்று பேசியதில்லை உயரமாக கருப்பாக முறுக்கு மீசையும் கண்ணீர் குரலுமாக இருப்பவரை எப்போதும் கொஞ்சம் பயத்துடனேயே பார்ப்பாள் அவரை தாத்தா என்ற பார்வை பார்க்க அவளுக்கு திணறலாக இருந்தது என் அம்மாவின் குடும்பம் இங்கே இருப்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த ஊருக்கு என்னை கூட்டி வந்தீர்களா டாக்டர் ம் உன் அம்மாவின் வேண்டுகோள் இது அதனை நாங்கள் நிறைவேற்றினோம் இதையெல்லாம் முன்பே என்னிடம் சொல்லியிருக்கலாமே டாக்டர் ம் என்றானே தவிர மேற்கொண்டு எந்த விளக்கமும் கொடுக்க கணநாதன் இல்லை தனது நடையை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டிருந்தான் மதுரைவள்ளிக்கு அவன் மேல் எரிச்சல் வந்தது அதென்ன எப்போதும் ஒழுங்கான பதில் சொல்லாமல் தான் தோன்றித்தனமாகவே நடந்து கொள்வது எழுந்து போய் அவன் சட்டையை பிடித்து உழுக்கலாம் போல் அவளுக்கு ஆத்திரம் வந்தது அதை செயல்படுத்தியும் இருப்பாள் ஆனால் அதற்குள் வாசலில் டாக்டர் எனும் அழைப்பு அவனது பேஷண்ட்டுகள் வரிசையாக வர ஆரம்பிக்க கனநாதன் அவர்களோடு ஐக்கியமாகிவிட்டான் யார் யாரையோ எதையெதையோ எதிர்பார்த்திருந்த மதுரவல்லி நினைத்தது நடக்காமல் அங்கே சோஃபாவிலேயே தூங்க ஆரம்பித்து விட்டாள் மதுரவல்லியை தேடி மிராசுதார் வீட்டிலிருந்து ஒருவரும் வரவில்லை அத்தியாயம் பத்தொன்பது சூரியனின் கதிர் முகத்தின் மேல் சுளீரென்று வந்து விழுந்த பின்பே விழித்தாள் மதுரவல்லி மனதின் சோர்வு உடலை பாதித்ததாலோ என்னவோ அவளுக்கு உடலெங்கும் அளிப்பது போல் தோன்றியது ஏனோ யாருமற்ற அனாதையாக நிற்பது ஒரு உணர்வு உண்டானது நேற்று என்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு போன பாட்டி அதன் பிறகு வரவே இல்லையே அப்படியானால் தாத்தாவோ மாமாக்களோ என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அர்த்தந்தானே இதை எதிர்பார்த்துத்தான் டாக்டர் என்னை அங்கே விட மறுத்தார் போல கணநாதன் நினைவு வந்ததும் அவள் மனபாரம் போல் இருந்தது இதோ இப்படியே அவனை அழைத்து அவன் வந்ததும் அவன் மடியில் தலை வைத்து படுத்து இந்த பாரம் குறையுமே என தோன்ற உடனே அழைத்தும் விட்டாள் மாமா தன் குரல் காதிலே விழுந்ததும் தான் தனது அழைத்தலை உணர்ந்தால் அவள் வெறுக்கனை எழுந்து வந்தாள் என்ன சொல்லி அழைத்தாள் மாமா அப்படியா அது எப்படி அவளை அறியாமல் அவள் வாயிலிருந்து வந்தது மீண்டும் ஒருமுறை அழைத்தாள் மாமா தன் உடல் சிலித்து அடங்குவதை உணர்ந்தாள் இதற்கு முன்பும் அவள் கணநாதனை இப்படி தான் ஆனால் அப்படி அழைக்க வேண்டுமென மனதில் பாடம் செய்து கொண்டு பின் அவள் நாவசியும் குரல் வெளிவரும் ஆனால் இப்போதோ அவள் அறியாமலேயே அவள் வாயிலிருந்து இந்த உரிமை அழைத்தல் முன்பு டாக்டர் என்று அழைத்து அவனை தள்ளி நிறுத்த விரும்பாது உறவினனாக நிறுத்தவே அப்படி அழைக்க நினைத்தாள் ஆனால் இப்போது அவள் மனம் முழுவதும் அவன் அவளது உரிமையானவனாக நிரம்பியிருந்தான் அந்த உணர்வே அவள் அறியாமல் அவள் நான் உச்சரித்த இந்த அழைப்பு என்னவன் எனக்கு உரிமையானவன் என் மாமன் மதுரவலியின் மனம் கொண்டாடியது அவள் கணவனை இவனை முன்பெல்லாம் எப்படி வெறுத்தேன் இவனை பார்த்தாலே எனக்கு எவ்வளவு கோபம் வரும் இவனோடு திருமணம் என்றதும் அன்றைய என் பாதுகாப்பித்தானே என் மனதில் நின்றது அத்தோடு அம்மாவின் வலியுறுத்தலும் தவிர கணநாதன் ஆண்டியின் மகன் என்பதும் இவைகள்தான் அன்று எங்களது திருமணத்திற்கான காரணங்களே தவிர வேறில்லை இன்றோ எங்கே எந்த தருணத்தில் என் மனம் மாறியது எப்போது அவன் பின் போனது என்னை மறந்து அவனில் என் மனம் தஞ்சம் புகுந்தது எப்போது வரையறுத்து சொல்ல முடியாத நிமிடங்கள் ஊர்தியாய் அவளுள் ரயில் பூச்சியை கையில் பிடித்து சிலிர்த்து நெய்யும் சிறு சிலு சிலிர்த்து நெலியும் பிள்ளையாய் அவள் மனம் மதுரவெளியின் பார்வை படுக்கையின் எதிரே இருக்கும் கண்ணாடியில் விழுந்த போதுதான் அவள் அதனை உணர்ந்தாள் அவள் தாழ்ந்த வெளியும் சிவந்த கன்னங்களுமாக நகங்கடித்துக் கொண்டிருந்தாள் அமர்ந்து கீழே தொங்கவிட்டிருந்த கால் கட்டை விரல் தரையை தீர்த்து கொண்டிருந்தது முன்னொரு நாள் ராஜத்தை பார்த்து அவள் பாடம் செய்ய முயன்ற வெட்கப்படும் முறை இயல்பாகவே அவளிடம் அப்போது வந்துவிட்டிருந்தது மதுரவல்லி சட்டனை எழுந்து நின்று கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் முன்ன தன் தான் மிக அழகாகிவிட்டதாக உணர்ந்தாள் ஏய் மதுரா நீ காதல்கிறாயடி அதுவும் அந்த உர்ராங்குட்டானை அவள் மனம் பறையடித்தது கழுக்கன்ற சிரிப்புடன் முகத்தை மூடிக்கொண்டவள் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றினாள் அவள் விழிகள் பரபரவன அவள் அவனை தேடின ஏய் மாமா நீ எங்கே இருக்கிறாய் மென்குரலில் கேட்டபடி படுக்கையறையை விட்டு வெளியே வந்து கணநாதனை தேடினாள் வீட்டில் அவன் இல்லை வீடு வெளிப்புறமாக கூட்டப்பட்டிருந்தது ஏதாவது அவசர நோயாளியை போய் பார்க்க பார்க்க வேண்டியிருந்தால் அவள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போதோ தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ கணநாதன் இப்படி வெளியே பூட்டி கொண்டு போவது வழக்கம்தான் சற்றே ஏமாந்த மனதினை சமாதானப்படுத்திக் கொண்டு தனது காலை வேலைகளை முடிக்கத் தொடங்கினாள் குளித்து முடித்து சுடிதார் வேண்டாம் என முடிவெடுத்து ஆரஞ்சு நிற சில்க் காட்டன் புடவையை பளிச்சென உடுத்தி முதல் நாள் ராஜம் பறித்து கட்டி ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த கனகாம்பரத்தை தலை நிறைய சூடிக்கொண்டு கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு மிராசுதார் வீட்டு பெண்களின் ஜாடை அப்பட்டமாக தெரிந்தது உடன் தன்னை அவர்கள் நிராகரித்தது நினைவை தாக்க ஒரே நிமிடம்தான் தலையை கொண்டாள் பொங்கலேன் எனக்கு என் மாமா இருக்கிறார் தலை நிமிர்த்தி அறிவித்து கொண்டாள் ஹாலுக்கு வந்து மணி பார்க்க எட்டு என்றது சுவர்கடிகாரம் இந்த ராஜத்தை எங்கே காணோம் காலை எட்டு மணிக்கெல்லாம் வந்து விடுவாளே யோசித்தபடி அடுப்படிக்கல் போனாள் காஃபி போடலாமா டீ போடலாமா பழக்கமற்ற இடத்தில் சிறு தடுமாற்றத்துடன் அலமாரி திறந்து மளிகேட்ட பக்கலை ஆராய்ந்தபடி இருந்தபோது வாசல் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது உடன் மனம் தொல்ல வாசலுக்கு ஓடினாள் கதவை திறந்ததும் கனநாதன் கண்ணில் இடத்தில் நின்று கொண்டு தன் ஆடையை சரி செய்து கொண்டாள் இப்போதுதான் அவளுக்கு ஒரு புது குழப்பம் வந்தது இந்த மாதிரி ட்ரெஸ் செஞ்சா அவனுக்கு பிடிக்குமா ஒருவேளை பட்டிக்கட்டணும்னு சொல்லிடுவானோ அவள் மிக சிரமப்பட்டு சுகன்யாவிடம் சேலை கட்டு முறையை படித்திருந்தாள் இங்கே இந்த ஊரில் அதிகமான பெண்களின் உடை சேலையாகவே இருந்தது தானும் அவர்களைப் போல் என நினைத்து மதுரவல்லியும் சேலை கட்டப்படுத்தி இரண்டு மூன்று நாட்கள் கஷ்டப்பட்டு சேலை கட்டினாள் கால் தடுக்க அடிக்கடி நெகிழும் உடையை சரி செய்ய என அவள் படும் சிரமத்தை கவனித்த கனநாதன் இத்தனை சிரமப்பட்டு ஒரு வேலை செய்ய வேண்டியதில்லை பேபி நம்ம மீதான மதிப்பு நம் உடையில் வருவது வர்றது கிடையாது நீ உனக்கு சௌகரியமான உடையையே உடுத்திக்கொள் என்று அவளை சுடிதாருக்கே மாற்றிவிட்டான் ஆனாலும் முதன் முதலில் அவளாக சேலை கட்டி நின்றபோது அவன் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை நினைவு கூர்ந்தே இன்று இந்த உடையை தேர்வு செய்தாள் ஆனால் இப்போதோ திடீர் குழப்பம் அவளுள் குழப்பத்தில் அவள் நகங்கடித்து நின்றபோது கதவை தள்ளி திறந்து உள்ளே வந்தான் கணநாதன் எதற்கு இப்படி நந்தி மாதிரி வாசல்ல நிற்கிறா அந்த பக்கம் போ என்றான் எரிச்சல் குரலில் அவன் கண்களில் அவளது கவனமான அலங்காரம் பட்டது போலே போன்றே தெரியவில்லை மதுரவள்ளி திகைத்தாள் இப்போது எதற்கு இந்த கோபம் என் மீதா என் உடையின் மீதா எதனால் இதனால் என்ற பதில் வாசலில் இருந்தது மதுரவள்ளி மீது எரிந்து விழுந்துவிட்டு வாசலுக்கு திரும்பி அன்பொழு அன்பொழுகும் குரலில் அழைத்தான் கனநாதன் வா தாரு கேள்வின் கெவின் வாசம் வணக்க உள்ளே நுழைந்தவள் தாரா அத்தியாயம் இருப்பது ஹாய் உள்ளே வரலாமா அரைவாசலில் குரல் கேட்டு ஜன்னல் வழியாக வானத்தை விரித்துக் கொண்டிருந்த மதுரவள்ளி திரும்பி பார்த்தாள் வாசலில் ஒரு பெண் நின்றிருந்தாள் கொஞ்சம் குள்ளமாக குழு தேகத்துடன் இருந்தாள் நல்ல வெள்ளையாக இருந்தாள் அவள் முகம் நான் பக்கத்து ரூமில் இருக்கிறேன் எனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே தளம்புலாக இருந்த தன் முகத்தை காட்டினாள் அவள் தன்னை போல் ஒருத்தி என்றோர் சிநேகம் உள்ளத்தில் உருவாக இதழ் பிரித்து சிரித்தாள் மதுரவள்ளி உள்ளே வாங்க என் பெயர் தாரா உங்க பெயர் சசிசா தானே கனா உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் யார் கனா கனா தெரியாதா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் டாக்டர் ஓ அவரா மதுரவல்லி ஒரு அலட்சியம் அப்போது அவளுக்கு டாக்டரின் பெயர் உண்மையாகவே தெரியாது அப்படியே கேட்டிருந்தாலும் மனதில் தங்காத பெயர் அது சுடு சொற்களாலும் முறைப்பான பார்வைகளாலும் அவளை குத்தியபடியே அவளுக்கு சிகிச்சை தரும் அந்த டாக்டரின் பெயரை அவள் எப்படி நினைவில் வைத்திருப்பார் சசிசா சசிசா தாரா மீண்டும் மீண்டும் அழைத்த பின்பே திரும்பினாள் உங்கள் பெயர் தானே குப்பிட குப்பிட பேசாமல் இருக்கிறீர்கள் ஆங் ஆமாம் என்னை உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் சொன்னேனே கனா சொன்னார் என்று அவர் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார் பெருமிதம் அளிந்தது தாராவின் குரலில் ஓ உங்களுக்கு என்ன ஆயிற்று தாராவின் முகத்தை காட்டி கேட்டாள் இது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் பெரிய மாலில் ஷாப்பிங் செஞ்சிகிட்ருக்கும்போது இருக்கிறப்போ அங்கே திடீர்னு தீ பற்றி கொண்டது நான் அதில் மாட்டிக்கிட்டேன் என் முகம் கைகாலெலாம் கருகிருச்சு என் டேடி அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் இதை சரி செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார் அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு டேடி கிட்ட கனாவை பற்றி சொல்லி இங்கே கூட்டி வந்துட்டார் அந்த ஃப்ரெண்டுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லணும் இல்லைனா நான் கனாவை மீட் செஞ்சிருக்கவே முடியாதே சேர்ந்து கிடந்த தன் முகத்தை குணமாக்குகிறவன் என்பதை விட அந்த கனநாதனை பார்ப்பதே போதும் என்ற ரீதியில் பேசுவாரை வியப்பாக பார்த்தான் மதுரவள்ளி நீங்கள் தமிழ்நாடா அழகா தமிழ் பேசுகிறீங்களே ஆமாம் நான் சென்னை நீங்கள் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்லை ஆனால் எப்படி தமிழ் என் அம்மா தந்தார்கள் அம்மாவுடன் பேச மட்டுமே தமிழ் மற்றபடி படிப்பு எல்லாமே ஹிந்தியில்தான் ரொம்ப அழகாக இருக்கிறீர்களே இங்கே என்ன சிகிச்சைக்காக வந்திருக்கிறீர்கள் இன்னமும் அழகாக என் அம்மாவை போல் மாற மதுரைவள்ளி தன் முகத்தை வருடிக் கொண்டாள் உங்கள் அம்மா உங்களை விட அழகா நீங்கள் என் அம்மாவை பார்த்தது இல்லையா அவங்க வேகமாக ஆரம்பித்தவள் வாயை மூடிக்கொண்டாள் இன்னாரென தாயை இனங்காட்டும் உரிமை அவளுக்கு கிடையாது அருகருகே சிகிச்சை சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த ஒத்த வயது பெண்கள் இருவரும் சீக்கிரமே சிநேகிதிகளாகிவிட்டார்கள் தங்களது சிகிச்சை நேரம் போக கிடைத்த நேரங்களில் ஒரே அறையில் அரட்டை அடித்தனர் கிரே கலர் ஷர்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட் ரொம்ப பொருத்தமில்ல தாரா திடுமன சம்பந்தம் இல்லாமல் கேட்க மதுரவல்லி விழித்தாள் இப்போது இது எதற்கு இன்று கனா அந்த காம்பினேஷனில் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார் கார்டாரில் நடந்து வரும்போது பார்க்கணுமே அவரை அப்படியே ராஜா நடைதான் தாராவின் கண்கள் சொக்கி நிற்கும் மதுரவள்ளி அப்படி கனநாதன் நடந்து வரும்போது எட்டி பார்ப்பாள் அவளுக்கு ஒன்றும் தோன்றாது எப்போதும் போல் அவளை கடித்து குதிர வரும் சிறுத்தை போலத்தான் கனநாதன் தெரிவான் உடம்பில் புள்ளி இல்லை அவ்வளவுதான் மற்றபடி சிறுத்தை தான் முணுமுணுப்பாள் கரெக்ட் சசிசா அப்படி சிறுத்தை மாதிரி ஒரு கம்பீரம் இல்லை தாராவின் வலிசல் நிற்காது ஏய் எதற்கு இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இப்படி வெயிலில் வெயில் வர்ற இடத்துல என்ன தோல் எப்படி வெளுக்கும் கணநாதன் இவர்கள் இருக்கும் இடத்திற்கு வரவேண்டியவன் இல்லை ஆனால் இவர்களை பார்த்ததும் பாதை மாற்றி கொண்டு வந்து மெனக்கெட்டு திட்டுகிறான் கணா இப்போ இந்த தலும்புகள் மாறிவிட்டனவா பாருங்களேன் தாரா கொஞ்சலோடு அவன் முன் தன் கன்னத்தை திருப்பி காட்ட அவன் பார்வை அவளிடம் மாறியது நேற்று நேற்றுத்தானே பார்த்தேன் ஒரே நாளில் பெரிய மாற்றம் வந்துவிடுமா என்ன கேட்டபடி தாராவின் முகம் தூக்கி ஆராய்ந்தான் அவனது கவனம் இடமாறவும் மதுரவள்ளி அவனை நோக்கி உதட்டை மடித்து வெவ்வெவ்வே காட்டினாள் அவளை திட்டியதற்கான சிறு பழிவாங்கள் அவன் சட்டென திரும்பி பார்த்துவிட்டான் மதுரவள்ளி வேகமாக திரும்பி அறைக்குள் போய்கொள்ள நினைத்த போது அவள் தோள்களை பற்றி நிறுத்தினான் இருக்கும் கோணால் போதாதென்று இன்னமும் உதடுகளை கோணிக் சுருக்கன ஊசியேற்றுவது போல் கேட்டதோடு இல்லாமல் அவள் உதடு உதடுகளை இருவர்களால் சுண்டவேறு செய்தான் கண்களை முட்டிய கண்ணீரை தாராவிற்கு காட்ட விரும்பாது அறைக்குள் வந்து விட்டாள் மதுரவள்ளி இது போன்ற அவளது வேதனைகளை அவளுக்கு பகிர்ந்து கொள்ள ஆளிருந்ததில்லை இறந்துவிட்ட அம்மாவையோ எப்போதாவது வரும் அப்பாவையோ அவளால் ஆறுதலுக்காக நினைக்கக்கூட முடியாது அவள் ஓரளவு வேதனைகளை பகிர்ந்து கொள்வது மிஸ்ஸஸ் ரூபாவிடம்தான் ஆனால் மகனை பற்றிய குறைபாடுகளை அன்னையிடமே எப்படி சொல்வது கங்குகளை விழுங்கிய அவஸ்தையுடன் நாட்களை ஓட்டிக்கொண்டிருந்தாள் அவள் இப்போது கூட வேண்டாம் என்று நிறுத்திவிடலாம் அவள் கன்னத்து ஆப்ரேஷனுக்காக அவளை தயார் செய்து கொண்டிருந்த போது சுற்றியிருந்த நர்ஸுகள் காதில் விழாமல் அவளுக்கு மட்டுமாக முணுமுணுத்தான் கணநாதன் என் அப்பாவும் நானுமாக முடிவு செய்த விஷயம் இவனுக்காக ஏன் மாற்ற வேண்டுமாம் தன் கன்னத்தை வருடி பார்த்தபடி இருந்த அவன் கையை பிறர் அறியாமல் பட்டண தட்டிவிட்டாள் நான் ஆப்ரேஷனுக்கு ரெடி டாக்டர் தலைமை டாக்டர் குரியகோசை பார்த்து குரல் கொடுத்தாள் கணநாதனின் கண்கள் இடுங்கின மெல்லிய தீப்பிளம்பு அக்கண்ணில் தெரிந்தது அவன் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் மதுரவெளியின் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது ரூபா ஆப்ரேஷனை மிக நேர்த்தியாக செய்து முடித்தாள் தன் முகத்தை வினோதமாக பார்த்த தாராவிடமிருந்து சாலை முகத்தை சுற்றி போட்டு கன்னங்களை கொண்டாள் தாரா தன்னோட நான பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதாக மதுரவெல்லி உணர்ந்தாள் இது நிச்சயமாக கணநாதனின் வேலைதான் என முழுதாக நம்பினாள் அவனுக்குத்தான் அவளுடன் யார் பேசினாலும் பிடிக்காது அவளுடன் எப்போதும் கலகலப்பாக பேசும் வாடுபாயை எதற்கென்றே தெரியாமல் இரண்டு நாட்கள் முன்பு அடியடி என அடித்து நொறுக்கிவிட்டான் அந்த வாடுபாய் வேலையை விட்டே போய்விட்டான் இப்போது இந்த தாராவையும் ஏதோ பேசி அவளை விட்டு விலக்கி நிறுத்துகிறான் நீ கனவை காதலிக்கிறாயா ஒரு மாதிரி குரோதத்துடன் கேட்டபடி தன் முன் வந்து நின்ற தாராவை ஆச்சரியமாக பார்த்தால் மதுரவெள்ளி நானா அந்த ஆலையா சான்ஸ்லஸ் தேங்க் காட் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் என் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் உனக்கு நிச்சயம் பத்திரிக்கை அனுப்புவோம் வந்துடு அறிவித்து விட்டு துள்ளல் நடையுடன் அறையை விட்டு வெளியேறி போன தாராவை மதுரவெள்ளி அதன்பின் பார்க்கவில்லை இதோ இப்போது தான் பார்க்கிறாள் உடல்நான் உயிரணனி இன்றைய பகுதி முடிவுற்றது தோல்மைகளை அடுத்த பகுதியை நாளை வாசிக்கலாம் பிஜி சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்